என் அன்பு குழந்தையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவித பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே கடவுளே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும்? இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாய். சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கிறாய். உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது. உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய், சொல்ல முடியாது தவிக்கிறாய். சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய். உதவிக்கு யாரும் இல்லை, புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய். உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கிறேன். ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதில்லை. தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கும் பொழுது, தன் மகன் நிர்கதியாக அழும் பொழுது எந்த தந்தையாவது மகிழ்வாக இருப்பாரா? இல்லை, எப்பொழுதுமே இல்லை. உன்னோடும் உன்னில் நானும் அழுகிறேன். தைரியமாக போ, எதையும் தாங்கிப்பார், வாழ்ந்துவிடலாம். இந்த சாயே உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. இந்த சாயப்பா உன்னுடன் என்றும் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன். காலம் முழுவதும் உன் வாழ்க்கை முழுவதும் நிழலாக என்றும் நிஜமாக அனைத்தும் சுபமாக முடியும் என்றும் ஆசியுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்.